பாஜகவிலிருந்து இதுவரை 7 பேர் விலகிய நிலையில் பாஜக சென்னை மேற்கு மாவட்ட சமூக ஊடக பிரிவு நிர்வாகிகள் 13 பேர் ராஜினாமா செய்திருப்பது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பாஜகவின் ஐடி விங் நிர்வாகியாக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் கடந்த மார்ச் 5 தேதி அக்கட்சியிலிருந்து விலகினார். பாஜகவிலிருந்து விலகிய நாளே அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். நிர்மல்குமார் பாஜகவிலிருந்து விலகியது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர் அதிமுகவில் இணைந்த மறுநாளே பாஜக ஐடி விங் மாநில செயலாளர் திலீப் கண்ணன் ராஜினாமா செய்தார். நிர்மல்குமாரை போலவே எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அவருடன் ஓபிசி அணியின் மாநில செயலாளர் ஜோதி, முன்னாள் மாநில செயலாளர் கிருஷ்ணன், திருச்சி புறநகர் மாவட்ட துணைத் தலைவர் விஜய் ஆகியோர் அதிமுகவில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று பாஜக மாநில செயலாளர் லதா, தாம்பரம் பாஜக ஒன்றிய தலைவர் வைதேகி ஆகியோர் இணைந்தனர். 3 நாட்களுக்குள் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் 7 பேர் அதிமுகவில் இணைந்தது அக்கட்சியினரை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த நிலையில் பாஜகவிலிருந்து மேலும் 13 பேர் இன்று விலகியுள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பை சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் உரத்தி அன்பரசு வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பில் கட்சியில் சில காலமாக அசாதாரண சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் ஒரு சில தினங்களாக பலர் என்னை தொடர்பு கொண்டு சில விளக்கங்களை கேட்க ஒரே சமயத்தில் அழைக்க முற்படும் பொழுது சிலருக்கு விளக்கம் அளிக்க முடியாத நிலை உருவாகிறது. ஆகவே என்னுடைய நிலையை அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை தற்பொழுது எனக்கு ஏற்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பாஜகவில் பயணித்துள்ளேன். அதில் கட்சி பொறுப்பு என்பது ஒரு சில ஆண்டுகள்தான். பதவி என்பதை எதிர்பார்த்து பணிபுரிபவன் அல்ல என்பது என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரியும். என் பணிகளை அனைவரும் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். இத்தனை காலம் எனக்கு எதிரான அச்சுறுத்தல்களையும் புகார்களையும் நான் எவ்வாறு எதிர்கொண்டேன் என்று எண்ணி பார்க்கையில் எனக்கே வியப்பாக இருக்கிறது. தகுதியற்றவன் என்று கூறி தரம் பிரிக்கும் சுயநலக்காரர்களின் சூழ்ச்சிகளுக்கு பலியாக விரும்பவில்லை. நிச்சயமாக திமுகவில் இணைய மாட்டேன். திமுகவை விமர்சிக்கவே பாஜகவிலிருந்து விலகுகிறேன். தொடர்ந்து என் மீது அன்பு காட்டி வரும் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் என் உளப்பூர்வமான நன்றிகள். என்னுடன் கட்சியில் இணைந்து பணி செய்து வரும் அன்பு சகோதரர்களின் எண்ணங்களுக்கு மதிப்பளிக்கும் வகையிலும் அவர்களது வலியுறுத்தலின் பேரிலும் அன்புக்குரிய தலைவர் சிடிஆர் நிர்மல்குமாருடன் அரசியல் பாதையில் பயணிப்பது என்று முடிவு செய்யப்படுகிறது என்று அந்த அறிவிப்பில் கூறியுள்ளார். சென்னை மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த தகவல் தொழில்நுட்பம் மற்றும் ஊடக பிரிவில் இருந்த நிர்வாகிகள் பூண்டோடு ராஜினாமா செய்துள்ளதோடு அதிமுகவில் இணைய இருப்பது பாஜகவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதனால் பாஜகவிலிருந்து விலகி கூட்டணி கட்சியான அதிமுகவில் இணைந்தோரின் எண்ணிக்கை 20 உயர்ந்துள்ளது. பாஜக நிர்வாகிகளின் தொடர் விலகலால் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் அதிகமாகியுள்ளது.